Welcome to CS Programs. In the video, we will see the HTML or pop-up window. In the pop-up window, toolbar, address bar, status bar. In the 3 bar, we will see JavaScript use in the pop-up window. Open and close. In the next part, there are two heading tags. In the H4 heading tag, நம்ம ஆன் கிளிக் ஈவெண்ட்டை வந்து இன்வோக் பண்ணுறோம். H4 டேக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கிளிக் பண்ணும்போது tn.gov.in அந்த வெப்பேஜ் வந்து நமக்கு பாப்அப் விண்டோவில் வந்து ஓப்பன் ஆக போகுது. H3 டேக்ல என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூசருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் நம்ம வந்து ஆன் கிளிக்குன்ற யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை வந்து இன்வோக் பண்ணுறோம். இப்போ ஆன் கிளிக்குன்ற அந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டை வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம பாப்அப் விண்டோவை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ டாட் ஓப்பன்ற ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வெப்பேஜ் ஓப்பன் பண்ணுமோ அந்த வெப்பேஜோட அட்ரஸை வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது டூல் பார், ஸ்டேட்டஸ் பார், லொக்கேஷன் பார், இது மூணையும் ஜீரோன்னு கொடுத்துருக்கோம். இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பாப்அப் ஆகிற அந்த பேஜில் டூல் பார், ஸ்டேட்டஸ் பார், லொக்கேஷன் பார் இது மூணும் நமக்கு வராது. அடுத்தது இந்த விண்டோ டாட் ஓப்பன்ற ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வேல்யூவை வந்து நம்ம நியூ விண்டோவில் வந்து கேப்சர் பண்ணிக்கிறோம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கழித்து அதை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்போது இந்த ரிட்டர்ன் வேல்யூவை கேப்சர் பண்ணால் தான் அது மாதிரி நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா செட் டைம் அவுட்ன்ற ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ அன்லோடுன்ற ஃபங்க்ஷனை வந்து இன்வோக் பண்ணும். உடனே இன்வோக் பண்ணாது, பக்கத்தில் நம்ம மில்லி செகண்டில் வந்து வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்போ அந்த மில்லி செகண்ட் வேல்யூ ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை வந்து இன்வோக் பண்ணும். இந்த இடத்துல 60,000 மில்லி செகண்ட்னு கொடுத்துருக்கோம். இப்போ அந்த ஆட்டோ அன்லோடுன்ற யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய கோடை பார்க்கலாம். நியூ விண்டோன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ண பேஜோட வேல்யூ இருக்குது. அப்போ நியூ விண்டோ டாட் க்ளோஸ்ன்னு கொடுக்கும்போது என்னன்னா அந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகும். விண்டோ டாட் ஓப்பன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ண பேஜை மட்டும்தான் நம்ம வந்து க்ளோஸ்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ இதுக்கான கோடிங்கை வந்து ஐடியில் பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரீஃப் பண்ண கோடிங் அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா H1 டேக், H2 டேக் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமோட டிஸ்கிரிப்ஷனுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரோக்ராமோட ஃபங்க்ஷனல் பார்ட் இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் 24 and 25 இருக்கக்கூடிய H3 and H4 தான் வந்து மேண்டேட்ரி இன்ஃபர்மேஷன். அதுலேயும் நமக்கு ஒர்க்கிங்க்கு ரிலேட்டடாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் 25 இருக்கக்கூடிய H4 டேக் தான். அதுக்கப்புறம் லைன் நம்பர் 8 to 18 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டிங் டேக்ஸ். இப்போ இதை நம்ம வந்து ப்ரௌசரில் வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் வந்துருச்சு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய H4 டேக்ல நம்ம கொடுத்த tn.gov.in இப்போ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் இதே கான்செப்டை பண்ணியிருந்தோம், ஆனால் அந்த இடத்துல வந்து மவுஸ் ஓவர் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல வந்து நம்ம ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் வந்து அதே கான்செப்டை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம். அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகாது, நம்ம மேனுவலாக க்ளோஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஆட்டோ க்ளோஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 மினிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இப்போ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா பாப்அப் ஆன பேஜ் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. நம்ம ஸ்கிரிப்டிங் எழுதி 1 மினிட் கழித்து நியூ விண்டோ டாட் க்ளோஸ்ன்ற அந்த கோடிங் எழுதுருந்தால 1 நிமிஷம் ஆனவுடனே நம்மளோட பாப்அப் விண்டோ வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபார் நம்ம டிஸ்கஸ் பண்ண ப்ரோக்ராமோட கோடிங் வந்து கிட்ஹப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இன்னும் நீங்கள் CS ப்ரோக்ராமை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.